ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கு முதல் நாள், அதாவது வியாழக்கிழமை தான். இது வந்து ஆடி வெள்ளி நான்காவது வாரத்துக்காக வந்து ப்ரிப்பரேஷன் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நைட்டே வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஸ்டவ் எல்லாமே கழுவிட்டு அடுத்து வந்து மாக்கொழமும் போட ரெடி ஆகிட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:00 இருக்கும். ஸோ நைட்டே வந்து போட்டு வச்சுட்டா காலைல வேலை ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நைட்டே வந்து கோலம்லாம் போட்டு வச்சுட்டேன். ரொம்பவே பிடிக்கும் இந்த மாக்கொழம் போடுறது. ஸோ இது மாதிரி போட்டு நம்ம சுவாமிக்கெலாம் கும்பிடும்போது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி சூப்பராக வந்து கோலம் போட்டாச்சு. அதோட சுவாமி இடத்தையும் நீட்டாக பூஜை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து மாக்கோலம் போட்டுட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு வந்து டக்குன்னு நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து அழகாக சுவாமிக்கு வந்து விளக்கேற்றிடலாம். அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து கோலம் வந்து போட்டிருக்கேன். நைட்டு வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பச்சரிசி ஊற வச்சுருந்தேன். அது நல்லா அரைச்சிட்டு அப்படி வந்து அழகாக போட்டுக்கிறேன். இப்போ வந்து காலையில், அதாவது ஆடி வெள்ளியோட நாலாவது வாரம் தான் இது. ஸோ காலையில் எழுந்திரிச்சு நல்லா வந்து குளிச்சுட்டு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால சாரியை வந்து கட்டியாச்சு. ஸோ இன்றைக்கி டேட் வந்து 9/8/2024 தான். ஸோ காலையில் ஒரு டைம் வந்து 4 மணி இருக்கும். இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஸோ எழுந்திரிச்சு வந்து டக்குன்னு வந்து குளிச்சுட்டு அடுத்து வந்து வாசலை வந்து பெருக்கிட்டு தண்ணி தெளித்து நல்லா வந்து கோலம் போட வேண்டியதான். ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வந்து மோஸ்ட்லி வந்து மாக்கோலம்லாம் போடுறது. மற்ற நாள் வந்து நார்மல் அரிசி மாவு இருக்கும்ல, அதுலேயே வந்து கோலம் போட்டுக்குவேன். இந்த வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் மாக்கோலம் வந்து போடுறது ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்கவும் இருக்கும், எனக்கும் அது ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து அதே வந்து போட்டேன். ஸோ அடுத்து வந்து இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி வந்து கருட பஞ்சமி வேறு இருக்குது. ஸோ வருஷத்தில் வந்து நடக்கிற ஒரு நல்ல நாள் கூட. ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு நைட்டே பிளான் பண்ணிட்டேன். அதனால தான் இன்றைக்கி 4 மணிக்கே எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அடுத்து வந்து சுவாமிக்கு வந்து விளக்கேற்ற வேண்டியதுதான். ஸோ எப்போதுமே விளக்கு வாசலில் ஏற்றிட்டு தான் வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அதே போல் தான் வந்து பண்ணியிருக்கேன். அதே போல் ஊதுபத்தியும் வந்து வாசலில் வந்து 2 வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல் 2 வந்து வச்சுட்டேன். வச்சுட்டு அடுத்து வந்து இன்றைக்கி கருட பஞ்சமி அப்படிங்கிறதுனால கருடால் வர கும்பிடுறது ரொம்பவே விசேஷம். ஸோ ஈவினிங் போல் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன். ஸோ வாசலில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிறைவாசலுக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுவாமிக்கு வந்து விளக்கேற்ற வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து சுவாமிக்கு வந்து 3 விளக்கேற்றிருக்கேன். இன்றைக்கி வந்து கருடால் வர கும்பிடணும் அப்படிங்கிறனால பெருமாளையும் வந்து கும்பிட்டுக்கலாம். என்கிட்ட வந்து கருடால் வாருக்குன்னு தனி ஃபோட்டோஸ்லாம் இல்லை. அதனால் வந்து பெருமாளை கும்பிட்டுக்கலாம். பெருமாளை கும்பிட்டு அவரை கும்பிட்றதுக்கு சமம் தான். அதனால் வந்து இன்றைக்கி பெருமாளை வச்சு வந்து கும்பிட போகிறேன். ஸோ விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அடுத்து வந்து கும்பிட வேண்டியது தான். பூவெல்லாம் அழகாக எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு ஊதுபத்தி எல்லாமே ஏற்றி வச்சுக்கலாம். நல்லா காலையிலேயே வந்து இந்த வாசனையோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தனியாக சூப்பராக இருக்கும். அந்த கமகமன் அவங்களாம் எந்திரிக்கும்போது இந்த நல்ல நறுமணத்தோடு வந்து எந்திரிப்பாங்களா பசங்க அவங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு பிரிஸ்காக ஒரு எனர்ஜெட்டிக்காக டே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது நமக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. ஸோ வாசலுக்கும் அழகாக பூவெல்லாம் வச்சுட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி கருடாழ்வார்க்காக நான் வந்து ஆண்டாள் ரங்கம்மன் நடக்க அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு தான் வந்து சாமி கும்பிட போகிறேன். அதே போல் வந்து துளசி வந்து செடி வந்து வீட்டில் இருக்குது. ஸோ அதை வச்சு மாலையும் வந்து கட்டணும். ஸோ விழிஞ்சதுக்கப்புறம் வெளில போயிட்டு அப்புறமா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அது வந்து அப்புறமா எடுத்து கட்டி வைக்கணும். அதே போல் இன்றைக்கி வந்து சுவாமிக்கு கொழுக்கட்டை செஞ்சு வைக்கிறது ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கி வந்து கொழுக்கட்டையும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். அடுத்து ஒரு பெரிய தாம்பூலம் எடுத்து அதில் வந்து மனைக்கு மேலே கோலம் காலில் போட்டதுனால அதுக்கு மேலே மனை வச்சு அதுக்கு மேலே இந்த தாம்பழத்தை வச்சுக்கிறேன். வச்சுட்டு வந்து கருடாழ்வாருக்காக கும்பிட்றதுனால இன்றைக்கி வந்து பெருமாளை வந்து வச்சுருக்கேன். வச்சு அவங்களுக்காக வந்து பிரசாதம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழம் மட்டும் இருந்தது, அதையும் எடுத்து வச்சுட்டு அதோட பார்த்திங்கன்னாக்க நான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே தம்பியும் வந்து எழுந்திரிச்சு வந்துட்டான். எப்போது நம்மளாம் எழுப்புனா கூட எழுந்திரிக்க மாட்டான், நம்ம பூஜை பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அவனாகவே எழுந்திரிச்சு வந்துட்டான். சரி தம்பியும் சேர்ந்து வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதே போல் இன்றைக்கி வந்து சுவாமிக்கு வந்து செகப்பு நூல் இருக்குல்ல, அதில் வந்து 10 முடிச்சு போட்டு சுவாமிக்கு வந்து வச்சு வந்து அவங்களுக்கு வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு நம்ம வந்து வீட்டில் பசங்களுக்கெல்லாம் வந்து அதை கட்டி விடலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த தோஷங்கள் எதுவும் இல்லாமல் எந்த விதமான ஆபத்தும் நெருங்க விடாமல் பார்த்துக்கும். ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அது.
ஸோ அதை வந்து 10 முடிச்சு போட்டு ரெட் கலர் நூலாக இருக்கணும். ஸோ அதை வச்சு வந்து சுவாமிக்கு வந்து நல்லா பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாக்கும் தம்பிக்கும் வந்து கட்டிவிட போகிறேன். ஸோ அவங்களுக்காக ரெண்டே ரெண்டு வந்து எடுத்து வச்சு செஞ்சு பார்த்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி செய்கிறேன். ஸோ நீங்களாம் இந்த மாதிரி கும்பிடுவீங்கனாக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே போல் அவங்களுக்கான போற்றி அதையும் வந்து ஒரு 21 முறை வந்து சொல்லிவிட்டேன். அதே போல் பூவால் வந்து அர்ச்சனையும் வந்து பண்ணியாச்சு. ஸோ சூப்பராக வந்து 5 to 6 வந்து சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சாப்பாடு வந்து பாப்பாவுக்கு இட்லியும் சாம்பார் வந்து வச்சு கொடுத்துட்டு போகிறேன். சாம்பார் வந்து மத்தியானத்துக்கும் சேர்த்து வந்து காலையிலே வந்து வச்சுட்டேன். ஏன்னா கோயிலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதுக்காக அதனால் சாம்பார் காலையிலே ஃபஸ்ட்டு வச்சிடறேன். இன்றைக்கி வந்து முள்ளங்கி, கேரட், அவரைக்காய், அப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ அனசி வந்து பருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு குக்கரில் வந்து பருப்பு வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கி வந்து எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்போதும் போல் சாம்பார் செய்ய வேண்டியதான். அப்போ தான் அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வராது. ஸோ பாப்பாட்டையும் கேட்டிருந்தேன், அவளும் பார்த்தீங்கனாக்கா சாதம் வேணால் எனக்கு இட்லியே கொடுத்து விட்டுருங்கம்மான்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இட்லி அவளுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்சாக வந்து கொடுத்தாச்சு. காலையில் நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அலாரம் வைக்கணும் எல்லாமே பண்ணணும், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் வந்து நம்ம அந்த ஒரு ஆர்வத்தோடு நம்ம நைட் அதை வேண்டிக்கிட்டு நம்ம தூங்கும்போது காலையில் நமக்கு வந்து கடவுளே வந்து எழுப்பி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம அலாரம் எல்லாமே வைப்போம் தான், ஆனால் நம்ம நைட் அதை பற்றி நினச்சிட்டு நம்ம காலையில் அந்த டைமுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம தூங்கினோன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து எழுப்பி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்திரிக்கிறது எந்திரிக்காமல் இருக்கிறது நம்மளோட சோம்பேறித்தனம் தான் சொல்லலாம். ஸோ சில நேரம் நானும் எந்திரிப்பேன், ஆனால் பார்த்தீங்கனாக்கா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே அப்படின்ட்டு தூங்குவேன். தூங்கிட்டு பார்த்தாக்க 1 hour ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து நிறையா வாட்டி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்திரிக்கிறீங்க, ஒரு வாட்டி மூளைக்கு வந்துருச்சு, டக்குன்னு எந்திரிச்சு பெட்டை விட்டு எந்திரிச்சு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா நமக்கு பிரிஸ்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் டே ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் நீ கொல்கட்டை செய்யணும்னு சொல்லுங்கள், அதனால் இந்த டம்ளரால் 2 tumbler அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். 2-3 hours ஊற வச்சுக்க போகிறேன். ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அடித்து பொடியாக மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸோ சாம்பார் ரெடியாகிடுச்சு, அதோட வந்து பாப்பாவையும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விடணும். ஸோ அவளுக்கு லஞ்சை பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்து அவளை வந்து ரெடி பண்ணி அனுப்பணும். தலை சீவணும் இந்த மாதிரி எல்லா வேலையும் அவளுக்கு எல்லாமே நம்ம தான் செஞ்சு வைக்கணும். தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும், எல்லாமே ரெடி பண்ணி வச்சு அந்த டயத்துக்கு வந்து அவங்கள அனுப்பி விடணும். ஸோ அதுக்கு அடுத்த வேலை தான் தலை சீவும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மலாம் எனக்கெல்லாம் எங்கள் அம்மா தலை சீவும்போது தலையை ஆட்டவே கூடாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், அது மாதிரி பண்ணுவாங்க. இல்லாட்டி அவ்வளோதான் மண்டையில் ஒரே கொட்டு விழும் ஸ்கூலுக்கு அந்த அவசரத்தில் அப்போது டைம் கிளம்பும் போதெல்லாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10 times தலை சிவுற மாதிரி இருக்கும் என் பொண்ணுக்கெல்லாம். இங்கிட்டு மண்டையாட்டுவா, அங்கிட்டு ஆட்டுவா, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாள். ஸோ பேசாமல் ஏண்டா முடி வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தம்பி எழுந்திரிச்சிட்டேன்னா, ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடம் தான். இவங்க ரெண்டு பேரையும் கூத்த பார்த்துக்கிட்டே வந்து காலைல வந்து இன்னைக்கு கிளப்பி விட்டாச்சு. எப்படியும் இன்னைக்கு சீக்கிரம் ஒரு 5 minutes முன்னாடி வந்து கிளப்பி விட்டேன். அடுத்து பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்தோம்ல பச்சரிசி, அதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு நல்லா ஒரு வேஸ்டியில் வந்து காய போட்டுக்கலாம். ஃபேன்லேயே நல்லா காய வச்சுக்கலாம். கொஞ்சம் அந்த ஈரப்பதம் எல்லாம் போனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இதை நல்லா காய போட்டு கீழே போயிட்டு துளசி இலையும் வந்து பறிச்சிட்டு வர போகிறேன். இன்றைக்கி வந்து துளசி மாலை சாத்துறது சுவாமிக்கு வந்து ரொம்பவே விசேஷம், அதனால் போயிட்டு கீழே போய் பறிச்சிட்டு வந்துட்டேன். இது எப்படி முளைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மாடியில் வச்சு இந்த தொட்டிலேருந்து விதைகள் கீழே விழுந்து அது பார்த்திங்கன்னா அந்த மலையெல்லாம் நல்லா பேஞ்சோன்னே நல்லா வந்து பாதியில் அதுவாக நல்லா முளைச்சி அப்படியே அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ பார்க்கவே அழகாக இருந்தது. சரி அங்கேருந்து பறிச்சு வந்துடலான்னு சொல்லிட்டு போய் பறிச்சு வந்து அழகாக மாலையாக வந்து கட்டியாச்சு, கட்டி வந்து சுவாமிக்கு வந்து போட்டேன். அது பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு மற்ற எது பிடிக்குதோ இல்லையோ துளசி ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விசேஷமான துளசி தான் இன்றைக்கி வந்து சாமிக்கு மாலையாக போட்டாச்சு. இப்போ நல்லா காஞ்சிருச்சு, இதை வந்து மிக்ஸ் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கணும். எப்போதும் கொழுக்கட்டை மாவு பச்சரிசி மாவுன்னு இருக்கும் தெரியுமா வீட்டில், அதை வச்சே வந்து கொழுக்கட்டைலாம் செஞ்சுருக்கேன். ஆனால் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி அரிசியை ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன்.
ஆனால் வந்து ரொம்ப அந்த நைஸாக வந்து அரைக்க முடியல என்னால். அது வந்து மிஷினில் கொடுத்து தான் அரைக்க முடியும் போல். ஸோ கொஞ்சம் குறக்குறன்னு இருக்க மாதிரி தான் இருந்தது. சளிச்சேன் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறக்குறன் இருந்தது. சரின்ட்டு சளிச்சதை அப்படியே வந்து பெரிய கடாயில் வந்து அப்படியே சூடு பண்ணி நல்லா வறுத்துக்கிட்டேன். அப்படி தான் செய்யணும்னு சொல்லியிருந்ததா, அதனால் அதே போல் வந்து வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து வெல்லம் சேர்த்து பாகா வந்து எடுத்து இதோடு வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூ அதையும் வந்து சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் 2 கப் அளவுக்கு மாவு சேர்க்குறேன், அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதுவே பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பாக தான் வந்தது. ஸோ அடுத்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பூவையும் அதோடையும் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல மாவு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சோண்டு உப்பு ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கெட்டியாக வந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு நெய் மட்டும் விட்டுக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, ட்ரை ஆகாமல் இருக்கும். அதனால எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சூடு ஆறுறதுக்குள்ளே அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து உருண்டையாக எடுத்து ஊற்றி வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவே தான் இருந்தது. ஸோ நான் எப்போது செய்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு இறுக்கமாக அந்த மாதிரி வரல. கொஞ்சம் மாதிரி கொல கொலன்னு இருக்கும், லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அது மாதிரி தான் இருந்தது. ரொம்ப இறுகி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்தது. ஏன்னா வந்து இது எதுனாலன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சு இன்றைக்கி சாமிக்கு வந்து படைச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் எடுத்து நல்லா வேக வச்சுட்டு சாமிக்கு எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி விழா. உங்களுக்கு இந்த விழா பிடிச்சிருக்குனாக்க மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுங்க. அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். இதே போல் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி கர்ட பஞ்சுமே மிஸ் பண்ணிடாமல் சாமி கும்பிடுங்க. அதே போல் கோயிலுக்கு போக முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஸோ நானும் ஈவினிங் போல் தான் போகலான்ட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ இன்றைக்கு நாள் இனிதாக போனது. ஸோ உங்களுக்கும் அதே போல் இனிதாக அமைய கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.